வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அப்ளரிஸ்டிக் என்ன சேனல். நான் உங்கள் விஜய் சௌமியா. இன்றைக்கி தளபதி விஜயோடைய லியோ படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ மக்கள் மத்தியில் இந்த படத்துக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அண்ட் நிறைய இடங்களில் இந்த படத்தை கொண்டாடிட்டு வராங்க. வாங்க மக்கள்கிட்ட இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். படம் எக்ஸ்பெக்ட் பண்ண விட ஹையாகவே இருந்துச்சு. லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண விட ஹையாகவே கொடுத்தாங்க. அதனால ஸ்பாயிலர் பண்ணது விரும்பல. தேட்டரில் வந்து இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். ஆமாம், நல்லா ஃபஸ்ட் 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா அவங்க சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் 10 மினிட்ஸ் அண்ட் லாஸ்ட் 30 மினிட்ஸ் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. படம் வேறு லெவல், ஹைலி ரெக்கமெண்ட் எல்லாருக்கும். அண்ட் ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் ஆக்ஷன் பிடிச்சவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ டெஃபினட் ஃபுல் படம் அவரோட படம் தான். ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஹாலிவுட் இன்ஃப்ளூயன்ஸ், டாரண்டினோ இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் கிளியராக தெரியுது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் லோகேஷ் சார் படம் தான். இது படம் பாருங்கள், எனக்கு எதுவும் ஸ்பாயில் பண்ண விரும்பல. நல்லா இருந்தது. ஐ திங்க் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி எடுத்ததில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு மேபி ரேராக தான் எடுத்திருப்பாங்க. நல்லா இருந்தது, ஓவரால் மூவி நல்லா இருந்தது. Yeah, I just saw it. It's amazing. எல்லாருமே தயவுசெஞ்சு போய் பாருங்க. இட்ஸ் ஸ்பெக்டாக்குலர். தேங்க் யூ. நல்லா இருக்குது படம். சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், நல்லாயிருக்கு. ஆமாம், சூப்பராக பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது, வெரி குட். நான் சூப்பராக இருந்தேன், நல்லா என்ஜாய் பண்ணோம். கத்தி கத்தி தொடர்ந்து வாய்ஸும் போயிடுச்சுங்க. நல்லா ஜாலியாக இருந்தேன். பயங்கரமாக பண்ணியிருக்காருங்க, பயங்கரமாக பண்ணியிருக்காரு. எக்ஸ்பெக்ட் பண்ணதான். ஆப்வியஸாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வாஸ் வெரி ஹை. டெஃபினட்டாக ஹி ஹஸ் டெலிவர்ட் பை ஃபார் தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அது சொல்ல முடியாதுங்க. தென் தெர்ஸ் நோ பாயிண்ட் இன் வாட்சிங் தி மூவி. பயங்கரமாக இருந்தது, அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஐ ஹவ் நாட் வாட்ச் ஐ வாட்ச் ஹிஸ் மூவிஸ். சூப்பராக பண்ணியிருக்காரு. பேடஸ் பாஸ் இஸ் அ பேடஸ். இங்கே வா தளபதி வேரியன்ஸ். ஆ சொல்லுங்க. பக்காவாக பிரித்து மேய்ஞ்சி வச்சுருக்காங்க. நீங்கள் தேட்டருக்கு போய் பார்த்தீங்கன்னா படம் அப்படியே கொளுத்தி போடலாம், ஸ்க்ரீனையே கொளுத்திடலாம். அந்த மாதிரி படம் இருக்குது. எக்ஸ்பெண்டிச்சரோட ஹையாக தான் இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் கூட உட்கார மாட்டீங்க, அந்த அளவுக்கு எக்ஸ்பெண்டேஷன் இருக்குது படம். ஆமாம் ஆமாம் ஆமாம். அனிமேஷன்ஸ் தான் ஃபுல்லாக ஃபுல்லாக சிஜி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க படத்தில். நெருப்பாக இருக்கும் அந்த கார் சேசிங்லாம் வந்துட்டு. இன்றைக்கி இருக்க கேமிங் பாய்ஸுக்கெலாம் பயங்கரமாக இருக்கும். மஸ்ட் வாட்சபிள், தியேட்டர் வாட்சபிள் மூவி. செம்ம செம்ம. டான்ஸு சொல்லவா வேணும். அவர் பிரித்து மேய்ஞ்சி வச்சுருக்கார். இப்போ வரைக்கும் அவர் டான்ஸு ஃபிட்னஸாக ஆடுறாருன்னா அது அதுக்கு ஒரே ஆள் அவர் மட்டும்தான். எவ்வளோ டான்ஸர்ஸ் வேணால் அவர் கற்றுக் கொடுக்கலாம், இது பண்ணலாம். ஆனால் டான்ஸு பக்காவாக ஆடணுன்னா அவர் மட்டும்தான். அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அது யார் ஹேட்டர்ஸு யார் என்ன சொன்னாலும் ரியாலிட்டியில் அதுதான் உண்மை. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் பாதி கட் பண்ணிட்டாங்க, சீனை பாதி கட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த பாதிக்கே அவர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. படம் நல்லா சொல்கிறாங்க. ஸோ பார்க்குறோம், நாங்கள் உதயம் தேட்டரில் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ வந்து என்னடா தேட்டர் இது, காசி செகண்ட் ஷோ. செகண்ட் ஷோ வந்து பார்க்குறோம் நாங்கள். இப்போ படம் பார்த்துட்டோம், மஜாவாக இருக்குது. இந்த இன்டர்வல் டைம், இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு ஷோ, ஒரு இது, ஒரு ஃபிலிம் வருது, பயங்கரமாக இருக்குது. பாட்டா இன்டர்வலுக்கு அப்புறம் தான் பாட்டே வருது. தளபதி பாட்டு வேறு லெவலில் இருக்குது. நான் ரெடி தான் வரவா, மஜாவாக இருக்குது. படம் வேறு லெவலுக்கா. வேற லெவலுக்கு. சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு, செமையா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆ ஆமாம், ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஹைனா வந்துட்டு நிறையா சிஜி ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் ரொம்பவே செம்மையாக இருக்கும். அந்த சிஜி ஒர்க்ஸ் நிறையா இருக்கனால. ஆ எல்சியூ தான், ரொம்ப இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நிறையா கேமியோஸ் வரும்னாங்க, பட் எல்சியூ தான், எல்சியூ தான். நிறையா ரொமான்ஸ் இருக்குது, நிறையா ரொமான்ஸ் இருக்குது. சூப்பராக இருக்குது, ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. ஆ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைன்னு சென்ஸ், எல்சியு ஆஸ் யூஷுவல் லோகேஷ் மூவி எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு. நாங்கள் இந்த கேமியோஸ் ஏதாச்சும் சூர்யா மாதிரி யாராவது வருவாங்க நினச்சோம். மற்றபடி படம் வைஸ் வந்துட்டு பக்காவாக சாட்டிஸ்ஃபை. நல்லா இருக்கு, நல்லா சீன். தளபதி
விஜயுடைய லியோ படம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மக்கள் சொன்ன கமெண்ட்ஸ்லாம் நீங்களே கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. வேற லெவலில் இருந்தது. இந்த படத்தை பற்றின நிறைய ஸ்பாயிலர்ஸ் நாங்கள் தர விரும்பலை, பட் படத்தை எல்லாருமே கண்டிப்பாக போய் பாருங்கள். எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் கூட வேற லெவலில் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களும் இந்த படத்தை பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை அண்டில் தன் பை ஃப்ரம் விஜய் சௌமியா அண்ட் கேமராமேன் கலைமணி.